அஸ்லாம் வலைக்கம். ஹலோ, வெல்கம் டு குக்கு வித் ஈசா. உங்கள் ஃப்ரெண்ட் ஈசா பேசுகிறேன். வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், புளி 25 கிராம், வெள்ளைப்பொடி ஒரு ஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், வெங்காயம் ஒன்று, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு சிறிது, கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய், 3 கத்திரிக்காய், 2 தக்காளி, தேவையான அளவு ஆயில், 2 தக்காளியை நம்ம அரைச்சிக்கலாம். இதில் ஆயிலை ஊற்றி கத்திரிக்காய் முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே ஆயில்ல நம்ம கடுகை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் போடுங்க. இப்போ கட் பண்ணிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க வெங்காயத்தை. பிறகு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன், அரைச்ச தக்காளி விழுது போட்டுக்கலாம். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறுங்க. சர்க்கரை ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்வீட் அதிகமாக தேவைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, புளித்தண்ணியை அதில் ஊற்றிக்க, 25 கிராம் புளித்தண்ணிக்கு 50 மில்லி தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஃப்ரை செய்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் நம்ம மேலே ஊதிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் தொக்குக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.